கரெக்டாக நான் செம்பி கதை அங்கே போயிட்டு இருக்கும்போது தான் அயோத்தி அவட கதையும் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் கதை கேட்டோன்னே சார் இதுவும் நான் பண்ணட்டுமா அப்படின்னு ரொம்ப இதாக கேட்டேன். அப்போ இல்லை சொன்னார், சசி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியாது எனக்கு ஒரு பாண்டிங் இருக்குது, எனக்கு சசி சார் வந்து ரொம்ப வருஷமான ஒரு பழக்கம், எனக்கு நீ அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரவி சார் தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப சொல்லுவார். சசி சாரை பற்றி அவர் கேரக்டர்ஸ் எல்லாம் நிறையா சொல்லுவார், அண்டு லைக் உனக்கு நல்லா ஜெல்லாக வர்றா அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ எனக்கு என்னென்னா அந்த கதை கேட்டுட்டு சசி சார் பண்ணுறேன்னு சொன்னேனே எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இந்த கதைக்கு டிசர்விங்கான ஒரு பர்சன் சசி சார் நான் இப்பவும் சொல்லுவேன் எப்பவும் சொல்லுவேன். ஏன்னா அவரோட பழகி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார் எந்த மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரவி சார் அதே மாதிரி நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் எப்போவுமே ஒரு வார்மான வெல்கம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அவரோட ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தான் அயோத்தியும் வந்துச்சு. அண்ட் சார் நிறைய கதை வச்சுருந்தார், ஆனால் அயோத்தி மேலே ரொம்ப நம்பினார். செம்பி ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அயோத்தி ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கோம். ஸோ சார் எங்கேயுமே வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல, ஒர்க் எங்கெல்லாம் போயிட்டுருக்கோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். இன்றைக்கி எங்கள் செம்பி ஷூட்டில் இருப்பார், அடுத்த நாள் போனீங்கன்னா அயோத்தி ஷூட்லேயும் இருப்பார். ஸோ அந்தளவுக்கு அவர் விழுந்து விழுந்து ரெண்டு படத்தையும் தாங்கி 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 வந்தார். அந்த படத்துக்கான என்ன எஃபர்ட் எடுக்கணுமோ எல்லாம் எடுத்தார். என் கதை நீங்கள் வந்து இன்றைக்கி நான் பர்சனலாக நான் ஒரு விஷயம் எப்போ ஷேர் பண்ண நினைப்பேன், எனக்கு வந்து சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையாவே இருந்திருக்கு. என் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் நான் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே சினிமாவில் இருக்கிற விஷயமும் என் லைஃப் பர்சனலாகவும் நான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி. ஸோ நம்ம நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் மறந்து மறந்து சில விஷயம் நமக்கே தெரியாத தவறுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். தவறுங்கிறது தப்பு பண்ணால் தான் தவறு கிடையாது. ஒருத்தங்க ஒரு நீடில் இருக்கும்போது கூட நம்ம அதை அலட்சியமாக விட்டுட்டு போகிறது கூட தவறு தான் அது. ஸோ அது அப்பப்போ எடுத்து காட்டணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து அயோத்திங்கிற படம் காட்டுது. நமக்குன்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தால் மட்டும் கிடையாது, அது அடுத்தவங்களுக்கு வந்தால் தான் அப்படிங்கிறத தாண்டி அதே விஷயம் நாளைக்கு நமக்கும் நடக்கும். நாளைக்கு நமக்கு நடக்கும்போது நம்ம எங்கே நின்று தவிச்சிட்ருப்போம். அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த படம் உங்களுக்கு சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சி இன்றைக்கி ஒரு 50வது நாள் செலிப்ரேஷன் வந்திருக்கு, அது எல்லோரும் ஏற்றுக்கிட்டீங்க. அதை நம்ம எல்லாம் உணர்ந்து இன்றைக்கி அதை கொண்டாடுறங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழா நடக்கிறதுக்கு நான் இங்கே வந்ததுக்கு முதல்ல நான் ரவி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், சசி சார், டைரக்டர் மந்தரமூர்த்தி அண்ட் அந்த ஹோல் டீமுக்கு சொல்கிறேன். அண்ட் அயோத்திங்கிற படம் எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நான் பெருசாக இந்த படத்தில் நான் ரொம்ப பார்த்தது என்னென்னா, இதை நடித்த அத்தனை ஆக்டர்ஸும் சரி, சசி சாராக இருக்கட்டும் அண்ட் அதை நடித்த அந்த அவங்க அந்த பொண்ணு கேரக்டராக இருக்கட்டும், லீட் கேரக்டர்ஸ், அவங்க அம்மா கேரக்டராக இருக்கட்டும், அந்த குட்டி பையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது எல்லாமே உடஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டெலிபரேட்டாக தெரிஞ்சிச்சு. அவங்கவுங்க கேரக்டர் அவங்க வாழ்ந்து ஒவ்வொரு செகண்டும் நம்மளை அழுக வச்சாங்க, அந்த அழுகை தான் இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கைத்தட்டலாம் கொடுக்கணும் ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு அற்புதமான படம் கொடுத்ததுக்கு, உங்கள் எஃபர்ட்ஸுக்கும் உங்களோட இதுக்கு எல்லாமே. அண்ட் அகெயின் தேங்க்யூ ஆல், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆடியோ ஜம்ப்.